அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது. பாவங்கள் செய்யக்கூடிய ஒரு இமாமுக்கு பின்னால் நின்று நாங்கள் தொடலாமா என்று இந்த கேள்வி அமைந்திருக்கிறது. ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்பது யாரெல்லாம் பாவம் செய்கிறார்களோ அந்த பாவம் செய்கிறவர்களை சீர்திருத்தி நல்ல வழியின்பால் இட்டுச் செல்கின்ற சிந்தனைகளை கொடுக்கின்ற ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம். அப்போ பாவம் செய்கின்ற ஒருவரை வந்து இஸ்லாம் வந்து சமூகத்துக்குள் வைத்து கொண்டிருக்காது. ஒன்றில் அவர்களை வந்து சமப்படுத்தி சீர்படுத்தி வந்து இஸ்லாமிய வழியின்பால் அழைத்து செல்லும், அல்லது அவர்களுக்கான ஏதாவது தண்டனைகளை கொடுத்து சமூகத்திலே ஏதாவது அவர்களுக்கு பரிகாரத்தை தேடும். அப்போ இந்த அடிப்படையில் தான் தொழுகையை எடுத்துக்கொண்டால் ஒரு இமாம் இருப்பார். அந்த இமாம் யாராக இருப்பார் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுகையில் இமாமாக இருந்தார்கள், அந்த இமாம் என்ற அந்தஸ்தில் எதையெல்லாம் செய்தார்களோ அதைத்தான் வந்து ஒரு முஸ்லீம் சமூகத்தில் இருக்கின்ற ஒரு இமாமுக்கும் அது சுட்டுவதாக இருக்கும். அப்போ அந்த இமாம் என்பவர் யாராக இருப்பார் என்றால், கிட்டத்தட்ட அந்த சமூகத்தில் ஒரு தலைவருக்கு ஒரு சமமான ஒருவராக இருப்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் செய்தார்கள். நபி அவர்கள் இமாமாக தொழுகையில் இருக்கிற போது நபி அவர்கள் அந்த சமூகத்தை வழி நடத்திருக்கிறார். அதற்கு பின்னால் வந்த சஹாபாக்களும் அதைத்தான் செய்திருக்கிறார்கள். அப்போ இந்த அடிப்படையில் வந்து ஒருவர் இமாமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் சமூகத்தில் வந்து நல்ல மதிப்புள்ளொருவராகவும் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒருவராகவும் இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை அடிபணிந்து நடக்கக்கூடிய ஒருவராகவும் இருக்க வேண்டும். அப்போ இதைத்தான் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியில் எப்படி சொல்கிறார் என்றால், இமாமினுடைய முதலாவது தகுதியை பற்றி சொல்கிற போது, யவுமுல் கௌம அக்ரஹும் கிதாபல்லாஹ், அல்லாஹுடைய வேதங்களை வந்து நன்றாக ஓதத் தெரிந்தவர் அல்லது அதிகம் ஓதத் தெரிந்தவர் வந்து இந்த இமாமத்தை செய்யட்டும் என்று சொன்னார்கள். அப்போ அல் குர்ஆனை ஓதத் தெரிந்தவர் ஒருவர் யாராக இருப்பார் என்றால், அல்லாஹுவுக்கு அடிபணிந்தவராக இருப்பார், அல்லாஹுவை அஞ்சு நடக்கக்கூடிய ஒருவராக இருக்கார், பாவங்கள் எதுவுமே செய்ய மாட்டார். இதைத்தான் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியிலே சொன்னார். ஒரு முஸ்லீம் எப்படி இருப்பார் என்றால், லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ மூமின், ஒரு மூமினாக இருக்கின்ற போது ஒருவர் விபச்சாரம் செய்ய மாட்டார். வலா யஷ்ரபுல் ஹம்ரஹீன யஷ்ரபுஹா வஹுவ மூமின், ஒரு மூமினாக இருக்கின்ற போது ஒருவர் வந்து மதுபானத்தை அது அருந்த மாட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வலா யஷ்ரபுல் ஹம்ரஹீன யஷ்ரபுஹா வஹுவ மூமின். அப்போ ஒரு மூமினுக்குரிய வரவிலக்கணங்கள் இப்படி ஏராளமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, ஒரு மூமின் என்றால் அவர் ஒரு பாவவாளியாக இருக்க மாட்டார் என்பதை சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த அடிப்படையில் தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுறது எப்படி என்று சொன்னால், ஒரு இமாமாக இருக்கின்றவர் சமூகத்துக்கு வந்து நல்ல விடயங்களை சொல்ல வேண்டும். இப்போ ஒருவர் வந்து இமாமாக இருக்கிறார் என்றால் அவர் வந்து தொழுகையில் இருக்கிற போது அதில் உள்ள தவறுகள் அல்ல அதற்கு பின்னால் அந்த மக்களை வழிபடுத்துகின்ற உபதேசங்களை எல்லாம் செய்கின்ற போது அவர் ஒரு பாவவாளியாக இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹும் எப்படி சொல்கிறார் என்றால், ஒரு கோணத்திலே சொல்கிற போது, லிம தக்கூலுன மாலா தஃபாலூன், நீங்கள் செய்யாததை ஏன் சொல்கிறீர்கள் என்று அல்லாஹுத்தான் அல் குர்ஆனில் கேட்பதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த அடிப்படையிலே பார்க்கிற போது ஒரு இமாமாக இருக்கின்ற ஒரு தகுதியான ஒருவர் வந்து என்ன செய்யக்கூடாது, எந்த ஒரு பாவமும் செய்யக்கூடாது. அவர் பாவம் செய்வதாக இருந்தால் அது வளமையாக ஒரு மூமின் ஒரு மனிதன் செய்கிற தவறுகள் பாவங்களை போன்று அவர் தௌபாவை செய்து கேட்டுக்கொள்ளலாம். இப்போ ஒருவர் வந்து என்ன செய்கிறார், ஒரு பாவத்தை செய்தால் அதற்காக தௌபா கண்டு மீண்டு விடுவார். ஆனால் தொடர்ந்தேச்சியாக ஒருவர் பாவம் செய்து கொண்டிருந்தால் அவர் வந்து சமுதாயத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு அந்தஸ்துள்ள ஒரு இடத்திற்கு, அதாவது இஸ்லாம் வந்து சிறப்பித்துக் கொள்கின்ற அந்தஸ்துள்ள ஒரு இடத்துக்கு இருக்க மாட்டார் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த அடிப்படையில் வந்து ஒரு பாவம் செய்து சதா பாவம் செய்கின்ற ஒருவர் வந்து இமாமாக நாங்கள் நியமிக்கக்கூடாது. அவர் வந்து இமாமுக்குரிய தகுதி கிடையாது. அப்படி ஆன ஒருவர் வந்து இமாமாக இருக்கின்றார்னு சொன்னால் அவரை வந்து நாங்கள் இமாமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆனால் ஏற்கனவே ஒரு பாவம் செய்த ஒருவர் அவர் தௌபா செய்து மீண்டும் ஒரு இமாமாக இருக்கிறார்னு சொன்னால் அது வந்து எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது என்பதை நாங்கள் இதன் மூலம் சரியாக புரிந்து கொள்ளும்.